வச்சு நாங்க குழப்பி கொள்ளாமல் அதெல்லாம் விட்டு கொடுத்து நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நாங்க ஒரு ஒன்று கூட எம்மிடத்தில் இருக்க வேண்டும். தரிக்கா ஒன்றியம் என்று சொல்லுகிறது அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்க வேண்டும். மாகாண ரீதியாக தரிக்கா மகாநாடுகள் நடத்தப்பட வேண்டும். வருடம் வருடம் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் தரிக்கா மகாநாடுகள் நடத்தப்பட வேண்டும். மதரசா மாணவர்களுக்கு மட்டுமல்ல யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடியவர்கள், பாடசாலைகளில் படிக்கக்கூடியவர்கள், ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தரிக்காவுடைய விளக்கங்கள் சொல்லப்பட வேண்டும். இந்த விளக்கங்கள் சொல்லப்படாமல் ஒரு காலத்திலே கைவிடப்பட்டிருந்த காரணத்தினால் கயவர்கள் கூட்டம் கையில் தடியேந்தி மக்களை அவர்கள் விஷமனத்தனம் செய்து நாதாக்கள் நபிமார்கள் நல்லோர்களை பகைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். மன் ஆதாலி வலியன் பகது ஆதந்துகூவில் ஹர்பி, என்னுடைய ஒரு நேசரை யாராவது பகைத்துக் கொண்டு விட்டால், இரவு கேட்டோம் பயானிலே, நான் உலகத்தில் யுத்தம் செய்வேன். யார்? அல்லாஹ் சொல்லுகிறார். இன்று உலகத்தில் அந்த போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னைய காலங்களில் எல்லாம் வியாபாரம் ஆரம்பிக்கிறது பஜார் திறக்கிறேன்னு சொன்னா 7-7:30 திறந்துடுவாங்க, 4:30-5 ஓப்பன் ஆயிடுவாங்க. இப்ப கொழும்பு பஜாருக்கு வரேன்னு சொன்னா எங்க வெளிக்கமையிலும் தொத்தர் இல்ல மாத்திரையிலும் தொத்தர் வாரண்டா, சுபோட போய்த்து வேலை இல்ல, என்ன லேட்டாகி போக வேண்டிய அங்க 10:30 பஜார் திறக்கிறது. கொழும்பு மட்டுமல்ல எல்லா சிட்டியும் அப்படிதான் போச்சு, 10:30 பஜார் திறக்கிறது. அன்புக்குரியவர்களே, காலை தொழுகையோடு தஹஜ்ஜுது தொழுகையோடு இபாதத்தோடு அவர்கள் வியாபார ஸ்தலங்களுக்கு வந்த ஒரு காலம் இருந்தது. நேர காலத்துடன் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு தனது வீடுகளுக்கு போய் சேர்ந்த ஒரு காலம் இருந்தது. பரலான தொழுகைகளுக்கு எங்கிருந்தாலும் அது பாதையாக இருக்கட்டும் மைதானமாக இருக்கட்டும் உரிய நேரத்தில் தொழுகைக்கு இடம் கொடுத்த ஒரு காலம் இருந்தது. இப்பொழுதெல்லாம் அறிவுகளும் ஞானங்களும் ஆராய்ச்சிகளும் வளர்ந்திருக்கிறது என்று வாதாடுகிறார்களே, இப்பொழுதுதான் மக்கள் மார்க்கத்தை தெரிந்திருக்கிறார்கள் என்று கூக்குரல் எடுக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு பக்குவம் வந்திருக்கிறது, எந்த அளவு பேணுதல் வந்திருக்கிறது, ஷரீஅத்துடைய வழிநடத்தல் இதாத் வந்திருக்கிறது. அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல வஉலில் அம்ர மின்கும், அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுங்கள். உங்களுடைய அதிகாரிகள், உங்களுக்கு பொறுப்பானவர்கள், உங்களுடைய கைடுகள், உங்களுடைய வழிகாட்டிகள், தலைவர்களுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே வருகிறது. ஒரு தலைமைத்துவத்தை ஏற்று நடக்கக்கூடிய தன்மை தரீக்கத்துடைய மஷாயிகுமார்களால் காட்டப்பட்டது. சமீப காலத்தில் இருந்து மௌத்தாகிய இந்தியாவிலே லக்னோவில் நதுவத்துல் உலமா என்ற அரபிக் கல்லூரியிலே கற்று உலக பிரசித்தம் பெற்ற அபுல் ஹசன் நதுவி எத்தனையோ கிதாபுகள் எழுதினார்கள். அவர்கள் கூட முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர்களுடைய கையில் எத்தனை பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், அவர்கள் பயத்து என்று சொல்லுகின்றதை எதனை அடிப்படையாக வைத்து அறிமுகப்படுத்தினார்கள் என்று அழகாக எழுதி காட்டுகிறார்கள். ஹாதா பயானுல் லின்நாஸ் என்று சொல்லக்கூடிய ஜாமியுல் அஸ்ஹரில் இருந்து வெளியாக்கப்பட்ட ஒரு கிதாபு, அதிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படி ஏராளமான அறிஞர்கள் சரி கண்டு நாதாக்களுடைய வழிகாட்டல் அவர்கள் அழகான முறையிலே பக்குவமாக இருந்தார்கள். இன்றைக்கு கூட சொல்லி காட்டலாம், ஷேக்மார்கள் வந்தா சிலவங்க அவங்க பின்னாலே போவாங்க, அவங்களோட செருப்பை கூட தூக்குவாங்க, அவங்க என்னமாலும் ஒன்று சொன்னா சரி நாயகமே சரி பெரியவங்க நான் கேட்டுக்கொள்றேன். சுபஹானல்லாஹ், ஒரு மூத்தவர் சொல்ற பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பண்பொண்டு இந்த காலத்தில் மிகவும் தேடிக்கொள்வது கஷ்டம். அப்படி ஒரு சாத்தியம் உண்டு, ஒரு சாதனை உண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த தரீக்கத்துடைய மஷாயிகுமாருடைய வழிகாட்டலில் தான். எமது மாணிக்கங்களினால் நாங்கள் கண்டிருப்போம், செல்வத்திலே மிதக்கக்கூடியவர்கள், பணம் படைத்தவர்கள், அவர்களுடைய பேரை சில ஷேக்மார்கள் சொல்வார்கள், பேரை சொல்லி அழைப்பார்கள், இங்க வா இந்த இதை எடு, நீ இவ்வளவு தான் கொடுக்கணும், நீ மதரசாக்கு இவ்வளவு கொடு, இந்த கலண்டர் எடுத்துக்கொண்டு இவ்வளவு கொடு, சரி நாயகமே, நீ நாளைக்கு இப்படி சாப்பாடு கொண்டு வந்து கொடு, சரி நாயகமே, ஒத்துக்கொள்றான். அவருக்கு ஏழும் என்ற படியினால் அந்த தகுதி உள்ளவரை பார்த்து சொல்லுகிறார்கள், வசதி இல்லாதவரை பார்த்து சொல்ல மாட்டார்கள். எனவே ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை இந்த தரீக்கத்துடைய மஷாயிகுமார்களினால் உலகத்திலே காட்டப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நான் சொன்னேன் தரீக்காக்களுடைய நாமங்கள் காலத்தினால் உருவான புதுமையான பெயர்களாக இருக்கலாம், ஆனால் தரீக்காக்களுக்கு அசில் அல் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆனும் ஹதீஸும் தான் தரீக்காக்களுக்கு அசில். அது சஹாபாக்கள் தாபியுங்கள் தவது தாபியங்களுடைய காலத்திலே வந்த பேரறிஞர்கள் ஃபுகஹாக்கள் என்று ஒரு சாரார்கள், முத்தசவ்விஃபூன்கள் என்று ஒரு சாரார்கள்,
இப்படி பல அமைப்புகளில் உலகத்திலே தீனுடைய சேவை செய்தார்கள். இஸ்லாமிக் லா அதை அறிமுகப்படுத்தினார்கள் மதுஹபுடி உலமாக்கள். குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை வகுத்தார்கள். அந்த சட்டத்தை வகுத்து அதற்குரிய ஆய்வுகளை வெளிப்படுத்தினார்கள். அதிலே சரியானது, பின்னால் சொல்லப்பட்டது, மாற்றப்பட வேண்டியது, ஃபத்வாவுக்கு இதைத்தான் எடுக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, ஆனால் உலக மட்டத்தில் ஒரு ஃபத்வா. உங்களுடைய நிலைமையை பார்க்கின்ற போது இந்த அறிஞருடைய மசாலா உங்களுக்கு சப்போர்ட்டாக அமையுது. இஃத்திலாஃபுல் அய்மா ரஹ்மத்துல்லில் உம்மா, அறிஞர்களுடைய கருத்து வேறுபாட்டை அல்லாஹ் உம்மத்துக்கு ரஹ்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். இஸ்லாமிக் லோ முழு உலகத்துக்கும் இப்படித்தான் என்று சொல்லியிருந்தால், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தனி பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்வதற்கு முடியாத ஒரு நிலைமை வந்துவிடும். அதனால் அறிஞர்களுடைய கருத்து வேறுபாட்டை அல்லாஹ் ரஹ்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதை புரிந்து கொள்ள தெரியாத அறிஞர்கள் தான், அறிவுகள் தான் இந்த காலத்தில் வெளியாகி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்லாமிக் லோவை, இஸ்லாமிய சட்டத்தை குர்ஆன் ஹதீஸில் இருந்து எடுத்தார்கள். குர்ஆன் ஹதீஸில் இருந்து எடுத்தார்கள். அதற்கென்று ஒரு ஷாரார். இன்னும் ஒரு காலம் இந்த குர்ஆனுடைய அதை பாடமிட்ட ஹாஃபிதுகள் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு போகிறார்கள். சில யுத்தங்களிலே ஏராளமான ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது இந்த குர்ஆன் காலத்தால் அழிந்து விடுமோ என்ற அச்சத்தினால் அதை எழுதி நூலுருவிலே கொண்டு வந்தார்கள். அப்படியான சில முயற்சிகள், அதை பாடமிட்ட ஹாபில்களும் காலத்துக்கு காலம் உருவாகி கொண்டே இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஹதீஸுகளில் வந்திருக்கக்கூடிய பலதரப்பட்ட கருத்துக்களை எப்படி காலத்துக்கு சமாளித்தொரு விளக்கம் கொடுக்கிறது என்பதை விளக்குவதற்காக அந்த சட்ட ரீதியான உலமாக்கள் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் என்ன ஓதினார்கள், மாலையில் என்ன ஓதினார்கள்? ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்து, நெருக்கடி வந்துவிட்டால், ஒரு நோய் வந்துவிட்டால், ஷிஃபாவுக்குள்ள விடயங்கள், சுகத்துக்கு ஷிஃபாவுக்காக வேண்டியுள்ள ஓதல்கள் என்னென்ன, திக்ருகள், சலவாத்துகள், ஔராதுகள், இவைகளை பற்றிய கண்ணோட்டத்தில் ஒரு சாரார்கள். மக்களை திக்ரின் மூலமாக, சலவாத்தின் மூலமாக பக்குவப்படுத்தினார்கள். அதற்காக வேண்டி பொதுமக்கள் சேருகின்ற பொதுவான ஜாமி மசிதிகளை பிடிக்காமல் தக்கியாக்களை, ஜாவியாக்களை, ஹான்காக்களை உருவாக்கி அதிலே அவர்களுடைய மஜ்லிஸை நடத்தினார்கள். எல்லா மக்களும், பல தரீக்காக்களைச் சேர்ந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஜாமி மஸ்ஜிதை அவர்கள் பிடிக்கவில்லை. இப்பொழுது அப்படியாக தரீக்கத்துடைய மஷாயிகுமார்களினால் தரீக்கத்துடைய போதனைகளை கொடுத்து மக்களுடைய உள்ளத்தை பண்படுத்தி ஆத்மீக அறிவை, ஞானத்தை கொடுத்து, ஆத்மீக அறிவை கொடுத்து, லௌகீக அறிவின் மூலமாக அல்லாஹ்வை அடைய முடியாது, ஆத்மீகத்தின் மூலமாகத்தான் அடையலாம் என்ற விளக்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்குரிய அந்த தனிப்பட்ட இடங்களை நாங்கள் சில இடங்களில் ஜாமி மஸ்ஜிதுகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். மாற்றப்பட்டதற்கு பின்பு ஜும்மா பள்ளியில் வந்து கொண்டு நீங்க இதை செய்ய வாரீங்களா, நீங்க ஹலரா வைக்க வாரீங்களா, ராத்திபு வைக்க வாரீங்களா, ஜும்மா பள்ளி, இது ஜும்மா பள்ளி ஐசு என்று சொன்ன இடங்களும் இங்கு சில இடங்கள். அப்ப ஏற்கனவே எப்படியான ஒரு இடமாக இருந்தது என்பதை மறந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, தரீக்கத்துடைய மஷாயிகுமார்கள் அவர்களுடைய தரீக்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி தனி இடங்களை ஒதுக்கிக் கொண்டார்கள். யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் சரித்திரத்தில் படிக்க முடியும், வாசிக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும், உலமாக்களுடன் தொடர்பாக இருந்த இவைகளை தெரிய வேண்டும். கிதாபுகளில் ஏராளமாக இருக்கின்றன, ஏற்கனவே சொல்லி காட்டியது. அன்புக்குரியவர்களே, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு தரீக்கத்துடைய ஷேக் ஒரு ஏரியாவுக்கு போனா, அந்த ஏரியாவில் யாராவது ஒரு ஷேக் மக்களை பண்படுத்தி கொண்டிருந்தா மெதுவும் அவர் வேறொரு ஏரியா பிடிச்சு கொள்வோம். இங்க விஷயம் நடக்குது, இங்க வேலை நடக்குது, நாங்க போய் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, அவங்க வேற ஏரியாவில் பிடிச்சு கொள்வோம். எவ்வளவு பெரிய பெருந்தன்மை! இப்பெல்லாம் போட்டிக்கும் பொறாமைக்கும் தாவா, பணத்துக்கும் பதவிக்கும் தாவா, மற்றவர்களுடைய பதவியை தாழ்த்துவதற்கும் பறிப்பதற்கும் தாவா. எங்கேயாவது ஒரு வேலை ஒழுங்கா நடந்துட்டு இருந்தா மெதுவா அக்னியை பேத்து பறிமுதல் செஞ்சிடுவோம், பறிச்சு எடுத்துடுவோம். அன்புக்குரியவர்களே, நாளாக்கள் அந்த தரீக்கத்துடைய மஷாயிகுமார்கள் ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்தை எவ்வளவு தூரத்துக்கு கண்ணியமா நடத்தி, நாங்கள் வரலாற்றில் படித்திருக்கிறோம்,
பகதாதுக்கு சென்ற முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகதாதுக்கு சென்ற நேரத்திலே